ஹாய் விவேஸ், வெல்கம் டு சக்திமணி சமையல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மழைக்காலத்தில் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணல பார்க்கலாம். இது வந்து பழனிக்கு போயிட்டு வரும்போது, ஒட்டன் சத்திரம் போயிட்டு வரும்போது தாராபுரத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அது அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அது என்னென்ன பொருள் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு போண்டா மாதிரி ஸ்நாக்ஸ் தான். அது பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீரகம் அரை டீஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு கிட்டு கருவேப்பை கடையை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஒரு கொத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி மாவு வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன், மைதா வந்து மூணு டேபிள் ஸ்பூன், தேங்காய் ஒரு சின்ன இன்ச்சு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு இஞ்சி திருவி வச்சுருக்கேன். இட்லி மாவு வந்து ஒரு அஞ்சு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் அரிசி மாவு போட்டுக்கலாம், மைதா போட்டுக்கலாம், தேங்காய், இஞ்சி, வெங்காயம், சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் இதில் போட்டு விட்டோம். இப்போ இதை நல்லா நம்ம ஒரு போண்டா மாவு பதத்துக்கு, வடை உளுத்த வடை மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போது நான் இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்ல ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டம் விடுங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மாவு வந்து அரை மணி நேரம் ஊறிக்கோங்க. இப்போது கொஞ்சம் சமையல் சோடா சேர்த்துக்கலாம். ஒரு பீச்சு ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க. மாவு ஏற்ற பண்ணி இல்லை, இட்லி மாவு வந்து புளிச்ச மாவு தான், அது ரொம்ப சேர்த்துக்காதீங்க. லைட்டாக தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக வரும், இட்லி சோடா மாவு போட்டோமா கொஞ்சம் சாஃப்டாக வரும். நல்லா அடித்து பிசைஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் பச்சட்டி வச்சுருக்கேன், ஆயில் போட்டிருக்கேன், சூடு இரட்டும். நான் ஆயில் எப்பவுமே கொஞ்சமாக தாங்க யூஸ் பண்ணுவேன், காசு நான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஆயில் சூடு இரட்டும் பார்க்கலாம். ஆயில் சூடு வச்சுருக்கேன். இப்போ போண்டா கிள்ளு போண்டா போட்டுக்கலாம். சின்ன தாங்க போடணும் இது. திருப்பி விட்டுக்கலாம். நான் ஆயில் கம்மியாக தான் விட்டு செட் பண்ணுவேன். நீங்கள் ஆயில் அதிகமாக இருந்தால் ஆயில் அதிகமாக போட்டு பண்ணிக்கோங்க. நல்லா வெந்து வரட்டுங்க, மிதமான சூட்டில் வெந்து வரட்டும். நல்லா வெந்து வரட்டுங்க, நல்லா கொஞ்சம் சவுண்டு வரட்டும். நல்லா நல்லா சவுண்டு வந்துச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். அப்படியே உளுத்தம் பண்ண மாதிரியே இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்குங்க. எப்போ நீங்கள் பழனிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒட்டன் சத்திரம் வரும்போது தாராபுரம் ரோட்டில் அந்த முக்கு கடையில் அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த ஒரு கடையில் தாங்க நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு ஒரு கார சட்னி ஒன்று வச்சு கொடுப்பாங்க, டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுப்பாங்க, டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பரிமாறலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்கிற அரிசி மாவு வச்சு ஒரு போண்டாங்க. அது தொட்டுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். நீங்கள் ஒன்றும் கார சட்னி, பச்சை மிளகாய் போட்டு கார சட்னி வச்சுக்கலாம், இல்லை ஒயிட் சட்னி கூட வச்சுக்கலாம், இல்லை மல்லி சட்னி, புதினா சட்னி, எது வேணால் சூட்டபுளாக இருக்கும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு மழை பெஞ்சால் சூடாக ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணலாம். இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சக்திமணி சமையல் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.